வணக்கம் தமிழர் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது ஜெயசந்தியா அலங்காநல்லூர் பாலமேட்டில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் காலை உரிமையாளர்கள் கோரிக்கை அலங்காநல்லூர் செப்டம்பர் ஆறு உலக புகழ் அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் நடைபெறுவது வழக்கம் இந்த பாரம்பரியம் மிக்க ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியான வெளிநாடுகளில் இருந்தும் அதிக எண்ணிக்கையில் பார்வையாளர்கள் வருவது தனிச்சிறப்பு இந்நிலையில் கொரோனா தொற்று எனும் கொடிய வைரஸ் நோயினால் கடந்த மார்ச் மாதம் முதல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு தடை உத்தரவு காரணமாக சுப நிகழ்ச்சிகள் பாரம்பரிய விழாக்கள் கோவில் திருவிழாக்கள் அனைத்தும் தடைப்பட்டன தொடர்ந்து தற்போது உள்ள சூழ்நிலையில் பல்வேறு கட்ட தளர்வுகள் அரசு அறிவித்து வருகின்றன இந்நிலையில் கொரோனா தொற்று காரணமாக தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு தடைப்பட்டு விடுமோ என இப்பகுதி காலை வளர்ப்பவர்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் இது குறித்து மணியஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த காலை உரிமையாளர் கண்ணன் அரியூர் வேல்முருகன் ஆகியோர் கூறியதாவது உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா தொற்று காரணமாக நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டு அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் தடைப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் உலக புகழ் அலங்கநலூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுகள் தடைப்பட்டு விடுமோ என அச்சம் உள்ளது ஒரு வருடமாக தங்களது வீட்டின் செல்ல பிள்ளையாக காலைகளை வளர்ப்பது இந்த இரண்டு நாட்கள் நடைபெறும் ஜல்லிக்கட்டுகளுக்காக மட்டுமே இந்த சூழ்நிலையில் தமிழரின் பாரம்பரியம் மிக்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தடை பெறாமல் அரசு முன்னின்று நடத்த வேண்டும் என அனைத்து காலை வளர்ப்போர் சார்பாகவும் மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்